ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு புதிய புயல் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த புதிய புயல் எங்கே கடக்கும், அந்த புயல்னால எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யும் அப்படிங்கிற முழுவதும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தற்போது கோடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. தற்போது பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் வெயில் ரொம்ப அதிகமாகவே அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இருந்தும் கூட பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய மாவட்டங்களில் அப்பப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில மலைகள் எல்லாமே பெஞ்சிச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா காற்று திசை மாறுபாடு காரணமாக மழை பெய்யுது அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. ஸோ தற்போது பார்த்திங்கன்னா இன்னும் தற்போது ஒரு கடந்த நாலு நாளாகவே பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக ரொம்ப கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதனை எடுத்து சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது என்ன சொல்லிக்கான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அடுத்த 24 மணி நேரத்தில் நிறைய மாவட்டங்களில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு போன்ற பகுதிகளில் தற்போது அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பார்த்தீங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு புயலாக உருவாகும் அப்படின்னு தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த புயல் பார்த்தீங்கன்னா வர 15ஆம் தேதி கரையை கடக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த புயல் தமிழ்நாட்டில் தான் கரையை கடக்கும் அப்படின்னு தற்போது தகவல் வெளியாக இருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, நெல்லை போன்ற ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சென்னை போன்ற ஒரு சில மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் பரவலாகவே மழை பெய்யும் அப்படின்னு தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புயல் தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான தாக்கத்தை எல்லாமே ஏற்படுத்த போகுது அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். தற்போது தான் தமிழ்நாடு முழுக்க இந்த கொரோனா இரண்டாவது அலையினால் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ தற்போது இந்த புயல் தமிழ்நாட்டில் தான் கரையை கடக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்படுது. ஸோ இன்னும் வரும் நாட்களில் தான் இந்த புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்குமா இல்லை வேறு மாநிலங்களில் கரையை கடக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம கருத்தை கீழே உள்ள கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.